கோவையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேர் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சென்னை, நெல்லை, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கு. வணக்கம். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை, கோவை உள்ளிட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை முருகனின் வீட்டில் சோதனையானது நடைபெற்று வருவதாக எண்ணெய் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதே போன்று கோவையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஒரு இரண்டு பிரமுகர்கள் வீட்டில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக எண்ணெய் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது வெளிநாட்டு நிதிகள் எப்படி இவர்களுக்கு வங்கி பண பரிவர்த்தனை மூலமாக வெளிநாட்டு நிதி வருவதாக வந்த அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக எண்ணெய் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனை ஏற்கனவே கிடைக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படை இதில் அந்த அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கின்றன. வெளிநாட்டு நிதி தொடர்பான இந்த சோதனையாக இது இருக்கும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.